அப்போ இந்த சாத்தானுக்குள்ள இருக்கிற இந்த ஜீவனத்தின் பெருமையின் பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டுமென்றால், இதுக்கு இந்த பாவத்துக்கு விலகி ஓட வேண்டுமென்றால் நாம் என்ன செய்கிறது பாருங்கள். இதுதான் முதல் திறவுகோல். தேவ பிள்ளைகளே, இதற்கு எடுத்துக்காட்டே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து யார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய தேவனுடைய குமாரன். ஆனால் அவர் மனிதனை பாவத்திலிருந்து மீட்கும்படி ஒரு சாதாரண மனுஷகுமாரனாக இந்த உலகத்துக்குள் வர்றாரு. வந்து மத்தேயு 20:27 சொல்கிறாரு, மனுஷகுமாரனாக என்ன ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக என் ஜீவனை கொடுக்கும்படியாகவுமே வந்திருக்கேங்க. அப்போது ஆண்டவர் என்ன பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேருந்து தான் எப்படி இந்த பெருமையின் பாவத்திலேருந்து எப்படி விடுதலை பெறுறதுன்னு கற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், இயேசு சொல்கிறாரு, நான் மனத்தாழ்மையும் சாந்தமாக என்ன செய்கிறேன் இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது இயேசு வந்து ரொம்ப மனத்தாழ்மை உள்ளவர் பாருங்கள். அப்போது அவர் தாழ்மை எப்படி வெளிப்படுத்துகிறாரு? அவர் சொல்கிறாரு, நான் தான் வானத்தை பூமி உண்டாக்கின தேவனுடைய குமாரன், ஆனால் இப்போ இங்கே சாதாரண மனுஷகுமாரனாக வந்திருக்கேன். எதுக்கு? மனிதன் எனக்கு என்ன செய்வான்ங்கிறதுக்காக வரலை, நான் பாவத்தில் விழுந்து போன மனிதனுக்கு ஊழியம் செய்து அவனை பாவத்திலிருந்து மீட்கும்படி, மனிதனை மீட்கும்படி, என் ஜீவனையே கொடுக்கும்படி, மனுஷனுக்கு ஊழியம் செய்யும்படி வந்திருக்கேங்கிறார். அப்போது தேவ பிள்ளைகளே, இதுதான் பாருங்கள் பெருமையிலிருந்து ஓடுவதற்கு முதல் திறவுகள். அது என்னது? வாழ்க்கையில் மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதம் பெருகும்போது நம்மை இயேசுவை போல் என்ன செய்யணும்? தாழ்த்தணும். எதுக்கு தாழ்த்தணும்? இந்த மேன்மை ஆசீர்வாதம் எல்லாம் பிறருக்கு ஊழியம் செய்யும்படி, பிறருக்கு நன்மை செய்யும்படி, நற்கிரியைகளை செய்வதற்கு தான் தேவன் இதை எனக்கு தந்திருக்கிறாருன்னு சொல்லி உணர்ந்து நம்மை தாழ்த்தி பிறருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும் பாருங்கள். இந்த இப்படிப்பட்டவர்களாக நம்ம மாற்றுவதற்குத்தான் இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ளே பரிசுத்தாவினால் என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். இயேசுக்குள் இருக்கும் அந்த ஆவி இப்போ நமக்கு பரிசுத்தாவினால் நமக்குள்ளே என்ன செய்து இருக்குது? அந்த இயேசுவினோட மனத்தாழ்மையின் ஆவி நமக்குள்ளே என்ன செய்து இருக்குது பாருங்கள். அப்போது முதலாவது என்ன செய்யணும்? வாழ்க்கையில் மேன்மை உயர்வு உண்டாகும் போது இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த மேன்மை உயர்வெல்லாம் பிறருக்கு ஊழியம் செய்யும்படி, பிறர் நன்மை செய்ய, பிறருக்கு நற்கிரியை செய்வதற்கு தான் தேவன் என்ன செய்கிறார், தருகிறார். இப்படி உணர்ந்து நம்மை தாழ்த்தணும் பாருங்கள். ரெண்டாவது பாருங்கள், உபாகமம் 8:18 சொல்கிறது போல் வாழ்க்கையில் உயர்வு ஆசீர்வாதம் வரும்போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் தந்தது என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்திருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அப்போது மகிமை அவருக்குத்தான் என்ன செய்யணும், செலுத்தணும். தேவனே, நீதான் இந்த ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யத்தை, இந்த மேன்மையை தந்திருக்கிறீர். உமக்கே மகிமை என்று என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும் பாருங்கள். பாருங்கள், நேபுகாத்நேச்சார் தானியேல் 4 அவன் ராஜ்யபாரத்திலும் தள்ளப்பட்டதுக்கப்புறம் கடைசியில் தள்ளப்பட்டு அவன் தன்னுடைய வாழ்வில் மிகுந்த தாழ்வான இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவன் தேவனுக்கு என்ன செய்கிறான், மகிமையை செலுத்துகிறான் பாருங்கள். அதுக்கப்புறம் இழந்து போனதை திரும்ப தேவன் அவனுக்கு தருகிறார். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வாழ்விலே ஆசீர்வாதங்கள் உயர்வும் வரும்போது அதை தந்த தேவனுக்கு என்ன செய்யுங்க, மகிமையை செலுத்துங்கள். இது தேவனாலே வந்தது என்பதை உணர்ந்து அவரை நினைத்து அவரை துதித்து அவருக்கு மகிமை என்ன செய்யுங்க, செலுத்துங்க. இதுதான் ரெண்டாவது பாருங்கள். இப்படி செய்யும்போது நம்ம இந்த பொல்லாத நம்முடைய வாழ்க்கையில் அழிவை கொண்டு வருகிற, நம்மை விழுந்து போக செய்கிற இந்த ஜீவனத்தின் பெருமை, இந்த அகந்தை மனமெட்டிமை என்னும் பாவத்துக்கு விலகி நம்ம என்ன செய்யலாம், ஓடலாம் பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழ, இந்த பாவ சோதனை வரும்போது இதுக்கு விலகியோட நம்மை தாழ்த்துவதற்கு, இது நாம் பிறருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கும்படி தான் உயர்வு வந்திருக்குது என்பதை உணர்ந்து செயல்பட, தேவனுக்கு மகிமையை செலுத்துவர்களாய் வாழ உதவி செய்ய முடியும். கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. அன்புள்ள பரலோ பிதாவே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த ஜீவனத்தின் பெருமையின் பாவம் என்றால் என்ன என்கிறதை தெளிவாய் கற்றுக்கொண்டோம் அப்பா. இது பிசாசின் இடத்திலிருந்து வருகிற ஒரு அழிவின் பாவம், இது பிசாசை அழித்த ஒரு பாவம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் அழிக்கும்படி பிசாஸ் எங்களுக்குள்ளே விதைக்க பார்க்கிறார். ஆனால் ஆண்டவரே, நேபுகாத்நேச்சாரை போல் வாழ்வில் உயர்வு வரும்போது அல்லது வாழ்க்கையில் ஆசீர்வாதம், சர்வப்பிரபமான ஆசீர்வாதங்கள் பெருகும்போது ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், இயேசுவை போல ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் மேன்மையெல்லாம் நாங்கள் பிறருக்கு ஊழியம் செய்ய, பிறருக்கு நன்மை செய்ய, பிறர் நற்கிரியைகளை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு என்பது உணர்ந்து எங்களை தாழ்த்தவும்,
ஆண்டவரே, அடுத்ததாக இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் காரணர் தேவன்தான் என்பதை உணர்ந்து ஆண்டவரே அவருக்கு மகிமையை செலுத்தவும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு கிருபை செய்வீராக. சுய மேன்மை, சுய மகிமை எடுத்துக்கொள்ளாதபடி அப்படிப்பட்ட அந்த வேதனையான பாவத்துக்கு விலகியோடு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜீவனத்தின் பெருமை பாவத்துக்கு விலகியோடு எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படி செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே தேவனோட பிள்ளைகளுடைய தேவைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரை சர்வப்பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படுவதை கர்த்தர் மெய்ப்பராயிருந்து நான் தாழ்ச்சியடையின் வார்த்தையை உறுதிப்படுத்துங்க. ஆண்டவரே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது பொல்லாப்புக்கு பயப்படாதிருப்பார்களாக. ஆண்டவரே நீரே உடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் உடைய வல்லமையினால் நிரப்பி பிரச்சனைகளை ஜெயிக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்கு முன் நிற்கும் பிரச்சனைகள் ஏழு வழியாய் ஓடி போவதாக. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை தொடருவதாக. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.